ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி டெக்னோ. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் வந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு ஏர்னிங் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்னிங் அவளை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்புன்னு சொல்லலாம், பட் நம்ம வந்து இதில் காசு ஆட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ சும்மா தான் வச்சுக்க போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து இந்த டெலிகிராம் குரூப் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து இப்போ நான் அப் டு டேட், அதாவது அப்பப்போ என்னென்ன உங்களுக்கு ஆப்ஸ் வருதோ, ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். புதுசு புதுசாக வர ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஏன் பண்ணா சொல்லிட்டு நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதோட கான்செப்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் யாரையும் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் டைப் எவ்வளோ ட்ரோன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 227 ட்ரோன் இருக்குது. அதாவது ட்ரோனோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ரூபா. நல்லா கேட்டுங்க, ஒரு ட்ரோனோட வேல்யூ 4 ரூபா. ஸோ இப்போ இவ்வளோ நான் எவ்வளோ ட்ரோன் வச்சுருக்கேன்னா அதோட கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் குரோமில் போய் ட்ரோன் டு INR அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு, ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும். சாரி, நான் வெப்சைட்டில் வந்து அதான் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் கால்குலேட்டரில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு ட்ரோனோட வேல்யூ 4 ரூபா. இப்போ 200 ட்ரோனோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 200 × 4. ஸோ இப்போ வந்து டோட்டல் வந்து இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, என்னோடய பேலன்ஸ் 800 ரூபா. ஸோ இதோட வேல்யூ வந்து இப்போ 800 ரூபா. இப்போ வந்து என்கிட்ட 800 ரூபா கிட்ட பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஆப்பை நீங்கள் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தெரியுமா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கீழே ஒரு ரெஃபர் கோட் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10 ட்ரோன் வந்து சைன் அப் போனஸாக கொடுப்பாங்க. அந்த சைன் அப் போனஸ் வந்து இங்கே இருக்கும், சைன் அப் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. சைன் அப் போனஸ் எல்லாருக்குமே கொடுக்குறது தான். ஸோ இதில் மினிமம் வித்ராவும் சொல்ல பார்த்தீங்கன்னா வெறும் 10 ட்ரோன் தான். நீங்கள் 10 ட்ரோனும் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த 10 ட்ரோனோட வேல்யூ எவ்வளோ நம்ம செக் பண்ணலாம். 10 × 4 40 ரூபா, ஓகேவா? உங்களுக்கு வந்து 40 ரூபா வந்து இதில் ஈஸியாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி என்னமேன்னு சொல்லிட்டு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஏன் பண்ண போகிறோம், ஸோ அதான் மெயினான கான்செப்ட். அதை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்டா வளவலான்னு பேசிக்கிட்டு இருக்க கழுத்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நல்லாவே எனக்கு இங்கே காலத்தில் தெளிவாக கேட்குது, சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இப்போ இவங்க ஆஃபர் என்ன போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து இது என்ன ஆப்னே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. நீங்கள் நிறையா பேர் இந்த பைனோமர் ட்ரேடிங், ஐக்யூ ஆப்ஷன் ட்ரேடிங் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே தான், பட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன், அதனால் தான் போய் தேடி எடுத்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும், அதனால் தான் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் கான்டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெஃபர் கான்டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆப் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 25 கண்ட்ரீஸ் கிட்ட வந்து இந்த ஆப் வந்து குளோபலாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா 19 வருஷமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு ட்ரோனோட வேல்யூ எவ்வளோன்னு சொன்னேன், 4 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து சைன் அப் போனஸாகவும் உங்களுக்கு ஒரு 10 ட்ரோன் கொடுத்துறாங்க. அதோட வேல்யூ உங்களுக்கு 40 ரூபா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கும், அதாவது ஒரு ரெஃபருக்கும் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள். 5 ட்ரோன் கொடுக்குறாங்க ஒரு ரெஃபருக்கும். 5 ட்ரோனு இப்போ நான் சொன்ன மாதிரி 5 ட்ரோனோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள், 20 ரூபா. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா, ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கிது. ஒரு ரெஃபருக்கு 5 ட்ரோனு, அதோட மதிப்பு 20 ரூபா. ஸோ நீங்கள் எவ்வளோ பேரை வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டேட்டு முடியிருக்குது, அந்த டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் 28 பிப்ரவரி, அதாவது வர 28 பிப்ரவரிக்கு மேலே வந்து இந்த ஃப்ரீ ட்ரோன்ஸ், அதாவது உங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ ட்ரோனும் ப்ளஸ் நீங்கள் ரெஃபரில் ஏர்ன் பண்ண ஃப்ரீ ட்ரோனும் நீங்கள் வந்து டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒரு ரெஃபருக்கும் நீங்கள் ட்ரோன் ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்களா, 20 ரூபா 20 ரூபா 20 ரூபாயாகவும். ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டுக்கு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலெட் எப்படி வித்ரா பண்ணுறது அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வித்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ப்ளே மட்டும் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் வச்சுருக்க ட்ரோன் வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் மீதி வச்சுருக்க எல்லா ட்ரோனும் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரோனோட வேலை எவ்வளோ சொல்லிட்டு, ஆமாம், ஒரு ட்ரோனோட வேலை எவ்வளோனா 4 ரூபா. ஸோ கணக்கு வச்சுக்கோங்க மறந்துடாமல்.
ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம பேமெண்ட் உத்தரவு பண்ணி இன்னும் ஒரு 2 or 3 days தான் இருக்குது இந்த டேட் வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டேரெக்டாக நீங்கள் ட்ரேடிங் வாலெட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக மீதியில் எல்லாத்தையும் நீங்கள் உத்தரவு பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சாரி ப்ரோ, சாரி ப்ரோன்றதோ சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு போல இருக்குது. சரி சரி ஓகே. ஆ, இப்போ வந்து 227 ட்ரோன் இருக்குது, சரியா? நல்லா நான் வச்சுக்கோங்க, 227 ட்ரோன் இருக்குது. இப்போ நான் இதை நான் வித்ரா பண்ண போகிறேன், சரியா? இப்போ நான் வித்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒரு பேடிஎம்மோ கூகுள் பேவோ இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குமே தவிர இந்த ட்ரோன் வித்ரா பண்ணுறதுக்கான ஒரு வேலெட் வந்து நம்மள்ட்ட இருக்காது, சரியா? இந்த பிட் காயின், டோஜி காயின் அந்த மாதிரி சொல்கிறோம் தெரியுமா, லைட் காயின் அந்தமாதிரி. ஸோ இந்தமாரி காயின்ஸ் எல்லாம் நம்ம வித்ரா பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலெட் இருக்கும், அந்த வேலெட்டில் இருந்து தான் நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரே சொல்லப்போனால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு வேலெட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேலெட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த வேலெட்டில் நீங்கள் பிட் காயினும் சேர்த்து வச்சுக்கலாம், அந்தமாதிரி ட்ரோன் காயினும் சேர்த்து வச்சுக்கலாம், அந்தமாதிரி நிறைய விதமான ஆன்லைன் டிஜிட்டல் கரன்சியில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காயின்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் அதில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாதிரி ஒரு வேலெட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் இந்தமாதிரி ஏர்னிங் ஆப்ஸ்லாம் நிறையா பார்க்குறீங்க, அதர் சேனல்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்தமாதிரி ஒரு வேலெட் கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதை யூஸ் பண்ணுவீங்க, அதனால தான் அதை க்ரியேட் பண்ணிச்சுங்க இப்போயோ. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து நம்ம டேரெக்டாக அதில் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது வித்ரா பண்ணுறது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் ட்ரோன் டு ட்ரேடிங் வேலெட்டுன்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த டேட் ரீச் பண்ண பிறகு உங்கள் ட்ரோன், அதாவது அன்லாக் ட்ரோன் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஜீரோவில் இருக்குது, அந்த டேட் வந்த பிறகு இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் பண்ண பிறகு உங்களோட மெயின் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிடும், சரியா? இப்போ இந்த ட்ரோன் வித்ரான்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வித்ரால் ஆஃப் ஃப்ரீ ட்ரோன் இஸ் கம்ப்ளீட்டட், செகண்ட் பேஸ் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் 1st March. 1st March சொல்லுவாங்க, பட் ஆனால் 1st March கிடையாது. இப்போ அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 28 மேலே வந்து வித்ரா பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரெஃபருக்கும் அந்த எவ்வளோ ட்ரோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது லெவல் இன்கம், அதாவது என்னடா ரெண்டு ட்ரோன் தான் வந்திருக்கு, ஒரு ரெஃபருக்கு 5 ட்ரோன் எதை சொன்னீங்கன்னு சொல்லி நினைப்பீங்க, ஒன்றும் கிடையாது, இல்லை லெவல் இன்கம் இருக்குது. ஸோ கீழே 2வது லெவல்லேருந்து எனக்கு வந்திருக்கு, 2 ட்ரோன் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து மை டீம்னு ஒன்று இருக்கும், சரி? அந்த மை டீமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை லெவல் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக எத்தனை பேர் சேர்க்குறோமோ அவங்கள்ட்ட வந்து ஒரு 5 ட்ரோன் நமக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கீழே ஒரு 2 ட்ரோனும் அவங்களுக்கு கீழே ஒரு ட்ரோனு, இந்தமாரி வந்து கீழே போய்கிட்டே இருக்குது பாருங்கள், 13, 15, 14 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது பாருங்கள். அப் டு 20 லெவல் இருக்குது. 20 லெவல்னால் எவ்வளோ ட்ரோனுன்னா நமக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்கள்ட்ட வந்து நமக்கு ஏறிக்கிட்டே இருக்குது இந்த ட்ரோனு, சரியா? ஸோ இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல வித்ரான்னு இருக்கும், இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னேன் தெரியுமா, அந்த பிட்காயினில் நீங்கள் வித்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஈத்தர் காயினில் வித்ரா பண்ணிக்கலாம், இல்லை லைட் காயின், பிட்காயின் கேஷ், ட்ரோன், டோஜி காயின் அந்தமாரி போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆப் வந்து ட்ரோனில் தான் இருக்குது, சரியா? அப்போ நம்ம வந்து ட்ரோன்ற ஆப்ஷன் ஜஸ்ட் தான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு இந்த காயினோட அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வித்ரா கொடுத்துருங்க அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து இந்த காயின் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து மாறிடும். இந்த காயின் அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பேடிஎம்னு ஒன்று வச்சுருக்கோம்னா பேடிஎம்க்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதாவது நம்ம ஃபோன் நம்பர் தான் நம்ம பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதேமாரி பேங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இந்தமாதிரி இந்த ட்ரோன் வேலெட்டுக்கு, பிட்காயின் வேலெட்டுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி ஒரு லிங்க் மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் இந்த இடத்துல என்டர் பண்ணால் தான் இந்த ட்ரோன் வந்து அந்த வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது எந்த அது எப்படி அந்த வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜியோடாஸ் வேலெட் அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க இந்த ரெண்டு வீடியோ ஒரு லிங்க்கு நான் கீழே தரேன். ஸோ ரெண்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் அந்த வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அந்த ட்ரோன்ஸ் வந்து இந்த பிட்காயின் சொல்லி நான் அதில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இந்த ட்ரோன் காயினும் வித்ரா பண்ணிக்கலாம், பிட்காயினும் இதுவும் ரெண்டு சேம் தான், வேறு வேறு காயின் தான், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த காயின் வந்து டேரெக்டாக நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்தோடனே எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் அதுக்குலாம் நான் போட்டுருவேன், நான் கண்டிப்பாக வந்தோடனே எனக்கு வந்தோடனே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிடுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மறக்காமல், நான் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு இந்தமாதிரி காட்டும், சரியா? இதில் எப்படி நான் ப்ளே பண்ணிடுறேன் எல்லாமே நான் அதிலே நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த வீடியோ லென்த்தாக போயிருச்சு, அதனால் இன்னொரு வீடியோவும் நான் வந்து அடுத்த வீடியோவில் தான் நான் போட முடியும். இதிலேயே கண்டினியூ பண்ணால் எரிச்சலாயிருவீங்க. ஸோ அதனால் தான் நான் விட்டுட்டேன், சரியா? விட்டுருங்க, அவ்வளோதான். இதளவு போதும் இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இதுக்கு அப்புறம் ஒரு இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் மட்டும் பண்ணி வைங்க, நான் அந்த டேட் வந்தோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பை பை.